Hello, students. Welcome to 5th Standard Science, Term 2, Unit 1. Unit name is Food, first part. In this part, we are going to learn about food and food preservation methods, deficiency diseases and the prevention methods, obesity and the method of calculation of BMI. ஃபூட் அப்படிங்கிறது உணவு இந்த பாடத்தில் முதல் பகுதியில் உணவு உணவை பாதுகாக்கக்கூடிய முறைகள் நமக்கு நல்ல சமச்சீரான உணவு சத்தான உணவு கிடைக்கலனா வரக்கூடிய நோய்கள் அந்த நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இதை எல்லாத்தையும் படிக்க போகிறோம் ஸ்பாய்லேஜ் ஆஃப் ஃபூடு Food items like fruits, vegetables, milk and meat will be fresh for very short period. These are called perishable foods and they get spoiled easily. Some food items like rice have long lifetime but they also decompose. The change in the normal state of the food is called spoilage of food. Spoiled food becomes unsuitable to eat. வீ கேன் நோட்டீஸ் such சேஞ்சஸ் ஃப்ரம் த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆஃப் the spoiled food. Eating spoiled ஃபுட் மே காஸ் diseases. உணவு கெட்டுப்போதல் பழங்கள் காய்கறிகள் பால் மாமிசம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும் இந்த பொருள்கள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும் சில பொருள்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளாக அரிசி இதெல்லாம் நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோடு ஆனாலும் இதுவும் டீ கம்போஸ்னால் சிதை அடையும் அதனுடைய நார்மல் ஸ்டேட்லேருந்து இருந்து ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா அதுதான் உணவு கெட்டுப்போதல் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபோடை அந்த மாதிரியான உணவுகளை நம்ம உண்ணும்போது நமக்கு டிசீசஸ் வரலாம் அந்த உணவுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு மாறுபட்டிருக்கும் அல்லது அதிலிருந்து ஒரு ஸ்மெல் ஒரு துர்நாற்றம் வீசலாம் அதை வச்சு ஃபுட் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் காசஸ் ஒன்ஸ் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் தே பிகின் டு கம்போஸ் ஃபூட் கேன் பி ஸ்பாயில்டு பை ஃபேக்டர்ஸ் லைக் ஆர் அண்ட் ஆக்சிஜன் மாய்ஸ்டர் என்சைம்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் லைட் அண்ட் டெம்பரேச்சர் ஒன்ஸ் நம்ம பழங்களையோ காய்கறிகளையோ செடியிலிருந்து மரத்திலிருந்து பறிச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமெட்டிக்காக டீ கம்போஸ் அதாவது மக்க ஆரம்பிக்கும் சிதைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சிதைவு எதனால் ஏற்படுது அப்படின்னா காற்றினால் ஆக்சிஜன்னால் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத நுண் உயிரிகளினால் லைட்னால் வெப்பத்தினாலையும் இந்த மாதிரியான டிகம்போஸ் ஆகும் ஏர் அண்ட் ஆக்சிஜன் வென் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் ஃபூட் கண்டென்ட்ஸ் இட் ப்ரொடியூசஸ் சேஞ்சஸ் இன் த கலர் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த ஃபூடு அதாவது காற்று ஆக்சிஜன் இதெல்லாம் ஃபூடில் வந்து படும்பொழுது அது ஃபுட் கண்டென்ட்டோட ரியாக்ட் பண்ணி அதில் கலரையும் மாற்றலாம் அதனுடைய ஃப்ளேவர் சுவையையும் மாற்ற முடியும் செகண்ட் காஸ் மாய்ஸ்டர் மாய்ஸ்டர் கீப்ஸ் த ஃபுட் ஃப்ரெஷ் When the moisture is gone, vegetables and fruits shrink. Due to evaporation, moisture loss occurs in foods like meat, fish and cheese. Moisture, அப்படின்னா ஈரப்பதம் ஃபூடில் ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து அந்த ஈரப்பதம் போகும்போது தான் சுருங்க ஆரம்பிக்கும் அதில் இருக்க ஈரப்பதம் எவாப்ரேட் ஆகும்போது ஃபூடு சுருங்க ஆரம்பித்து கெட்டுப்போக ஆரம்பிக்கும் என்ன மாதிரியான உணவுகள் இப்படி கெட்டுப்போகும் அப்படின்னா மீட் ஃபிஷ் சீஸ் நெக்ஸ்ட்டு என்சைம்ஸ் என்சைம்ஸ் பிரேக் டவுன் த லார்ஜர் மோலிக்யூல்ஸ் ஆஃப் த ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் லைக் ஆக்சிடேஷன் ப்ரௌனிங் அண்ட் ரைப்பனிங் ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டிகே என்சைம்ஸ்னால் நொதிகள் இந்த நொதிகளானது அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகளை சிதைவடைய செய்யும் அந்த மாதிரி சிதைவடையும் போது அந்த ஃபூடானது சிதைய ஆரம்பிக்கும் அதாவது கெட்டுப்போக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் காஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சச்சஸ் ஃபங்கி ஈஸ்ட் அண்ட் பேக்டீரியா கேன் க்ரோ வெல் இன் லோ டெம்பரேச்சர்ஸ் தே மல்டிப்ளை இன் ஃபுட் அண்ட் ஸ்பாயில் தெம் கண்ணுக்கு தெரியாத சில நுண்ணுயிரிகளும் அதாவது பூஞ்சைகள் ஈஸ்ட் பாக்டீரியா இது எல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் லோ டெம்பரேச்சரில் அதிகமாக வளரக்கூடியது இது என்ன செய்யும் அந்த ஃபூடை ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும் லைட் லைட் ப்ரொடியூசர்ஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ் ஒளிபடுவதனாலேயும் ஒரு பழத்துக்கு காய்கறிகளுக்கு கலர் சேஞ்சஸும் ஆகும் அதில் உள்ள விட்டமினும் குறைய தொடங்கும் நெக்ஸ்ட் காஸ் டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாய்லேஜ் சில நேரங்களில் வெப்பத்தை அதிகரிக்கும் போது ஹீட்டை அதிகமாக்கும் போதும் ஃபூட் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஃபெக்ட்ஸ் ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட் They may not be fresh and tasty. Sometimes it will be harmful to consume them. மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் in இன் foods ஃபுட்ஸ் மே காஸ் ஃபுட் போன் டிசீசஸ் லைக் ஸ்டொமக் பெயின் ஃபீவர் டிசன்ட்ரி வாமிட்டிங் அண்ட் இந்த மாதிரியான கெட்ட போன ஸ்பாயில்டு ஃபூடை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு சில வியாதிகளும் வர ஆரம்பிச்சிடும் என்ன மாதிரியான நோய்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் செரிமான கோளாறு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுடு த ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் த ஃபூட் மெட்டீரியல்ஸ் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் பீங் ஸ்பாயில்டு இஸ் கால்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் ஃபுட் வில் பி ஸ்பாயில்டு இஃப் இட் இஸ் நாட் ப்ரிப்பர்ட் ப்ரிசர்வ்ட் அண்ட் ஹேண்டில்டு இன் த ரைட் வே தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் யூஸ்ட் டு ப்ரிவெண்ட் டிலே அண்ட் ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபூடு உணவு பாதுகாப்பு ஃபூடு ஸ்பாயில் ஆகாமல் நீண்ட நாட்களுக்கு நம்ம வைத்திருக்கிறது தான் ப்ரிசர்வேஷன் உணவை பாதுகாக்கக்கூடிய முறை உணவு எதனால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா உணவை சரியாக நம்ம ப்ரிப்பர் பண்ணலை பாதுகாக்கலை சரியான வகையில் கையாளலை அப்படின்னா ஸ்பாயில் ஆகும் இதை ஃபூடை பாதுகாக்கணும் அப்படின்னா சில முறைகள் இருக்குது அந்த ஃபூட் ப்ரிசர்வேஷன் மெத்தடை தான் நெக்ஸ்ட்டை நம்ம படிக்க போகிறோம் ஃபூட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் ரிக்வைர்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நவ்வட் இஸ் ஃபுட் கல்டிவேஷன் அண்ட் த க்ராப் ஈல்ட் ஆர் டிக்ரீசிங் தெர் ஆர் மெனி பீப்புள் சஃபரிங் இன் த வேர்ல்ட் வித்தவுட் ஃபூடு ஸோ வீ நீட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் த ஃபுட் த ஃபாலோயிங் ஆர் த வேஸ்ட் டு ப்ரிசர்வ் ஃபூட் உணவை தயாரிப்பது நம்ம அதிக எஃபர்ட் போட்டு தான் தயாரிக்கிறோம் ஆனால் தற்போதைய காலங்களில் இந்த மாதிரி ஃபூடை கல்டிவேட் பண்ணுறது விளைய வைக்கிறது அரிசி நெல்லை விளைய வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறஞ்சி போச்சு அதனால தான் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் பசியினால் சாப்பாடு கிடைக்காம இறக்க நேரிடுது அதனால் நம்ம ஃபூடை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அடுத்ததாக உணவை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம் ட்ரையிங் ஃபஸ்ட் ஒன் இட் ஈஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டன்ட்டு ஃப்ரம் த ஃபோர்ட் பை ட்ரையிங் இட் இன் சன்லைட் எக்ஸாம்பிள் கிரெய்ன்ஸ் ட்ரையிங் அப்படின்னா காய வைத்தல் நம்ம அரிசி பருப்பு போன்ற தானியங்களை வெயிலில் காய வைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கும் செகண்ட் ஒன் அடிஷன் ஆஃப் சால்ட் இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஆடிங் சால்ட் டு ஃபுட் டு ரிமூவ் த வாட்டர் எக்ஸாம்பிள் ஃபிஷ் பிக்கல்ஸ் அதாவது உணவில் உப்பை சேர்த்து பதப்படுத்தி வைக்கிறது அதனால் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு ரிமூவ் ஆகும் இதற்கு உதாரணமாக மீன் ஊறுகாய் அடிஷன் ஆஃப் சுகர் இன் திஸ் மெத்தட் சுகர் இஸ் ஆடட் டு ஃபூட் சுகர் டிசால்ஸ் இன் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபூட் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஸ்பாயிலேஜ் எக்ஸாம்பிள் ஜாம் ஃப்ரூட் ஜூஸஸ் சர்க்கரையை உணவில் சேர்க்கறது இந்த முறையில் அந்த சர்க்கரையானது ஃபூடில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டோட ரியாக்ட் பண்ணி ஃபூடை ஸ்பாயில் ஆகாமல் வச்சுக்கும் இதுக்கு உதாரணம் ஜாம் பழச்சாறு ஃப்ரீசிங் த மைக்ரோபியல் growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. Example, fruits, vegetables. எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் உரைய வைத்தல் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பழம் காய்கறிகள் நல்லா உறைஞ்சிருது இதனால் இதில் உயிரிகளுடைய வளர்ச்சியும் என்சைமோட ஆக்டிவிட்டியும் குறைஞ்சி போயிடும் அதனால் காய்கறிகளோ பழங்களோ சிதைவடைவாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு மெத்தட் பாயிலிங் பாயிலிங் கேக்ஸ் த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் மில்க் வாட்டர் கொதிக்க வைத்தல் பால் தண்ணீர் இதெல்லாம் கொதிக்கும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய உயிரிகள்லாம் அழிஞ்சு போயிடுது இப்படியும் நம்ம பாதுகாக்கலாம் நெக்ஸ்ட் மெத்தட் கேனிங் இன் திஸ் மெத்தட் ஃபூட் இஸ் பேக்ட் இன் டைட் கேன்ஸ் ஸோ தேட் ஜேர்ம்ஸ் டோ நாட் க்ரோ ஆன் தெம் எக்ஸாம்பிள் மிர்க் பவுடர் கேனில் போட்ட உணவு அதாவது ஏர்டைட் கேன் காற்று உள் புகாத கேனில் நம்ம ஃபூடை பேக் பண்ணும்போது அதுக்குள்ளார ஜேர்ம்ஸு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இதற்கு உதாரணம் பால் பவுடர் நெக்ஸ்ட் மெத்தட் அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸை அதாவது வேதிப்பொருள்களை நம்ம கலந்து உணவை பாதுகாக்கலாம் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட் டு ஸ்டாப் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இன் சர்டைன் ஃபுட் மெட்டீரியல் சில ஃபுட் மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி வேதிப்பொருள்களை கலந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் சோடியம் பென்சோயேட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ் பழங்களில் சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற கெமிக்கலை அப்ளை பண்ணுவாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த பழங்களில் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற கெமிக்கலை அப்ளை பண்ணுவாங்க வினிகர் இஸ் ஆடட் வித் பிக்கல்ஸ் ஊறுகாயிலாம் வினிகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபூடை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் உணவை பாதுகாப்பதற்கான நோக்கம் Food production has increased due to modern technologies. Yes, agricultural practice is abundant in many places as there is failure of monsoon. At the same time, many people suffer in the world without food. So, food should not be wasted by any means. Preservation of food is important for the following reasons. மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி உணவு உற்பத்தி அதிகமாயிருக்கு அதே நேரத்தில் பருவ கால மாற்றங்கள்னால வேளாண்மை தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குது இதனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஃபூடு இல்லாமல் இறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நம்ம ஃபூடை உணவை பாதுகாக்கணும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஃபூடை ப்ரிசர்வ் பண்ணுறதுனுடைய முக்கியங்கள் முக்கியத்துவம் ஃபஸ்ட் பாயிண்ட் retain the த கலர் டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுடு உணவுனுடைய அந்த நிறம் சுவை அதில் உள்ள சத்துக்கள் மாறாம இருக்கணும் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் Second one, to make food available throughout the year. இயர் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் நமக்கு அந்த food கிடைக்கணும் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் Third point, டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் லைக் பேக்டீரியா அண்ட் ஃபங்கி இன் த ஃபுட் ஐட்டம் ஃபூட் ஐட்டமில் பேக்டீரியா பூஞ்சைகள் இதெல்லாம் வளராமல் தடுப்பதற்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஃபோர்த் பாயிண்ட் டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபூட் ஐட்டம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட் ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெல்த் but also makes food available to the people who need it. Preserve பண்ணி வைக்கிறது நால் யாருக்கு உணவு தேவியோ அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலாம். Obesity Obesity and overweight are defined as abnormal or excessive fat accumulation in the body that may affect the health. Obesity is most commonly caused by excessive food intake. Lack of physical activity and genetic reasons. Obese people take more food but work very less. When they eat more and work less, excess energy is accumulated as fat and creates problems. Obesity increases the chances of heart disease, diabetes, and high blood pressure. Obesity over overweight. இந்த ஓவர் வெயிட் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதிகமாக உணவு எடுத்துக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது அல்லது பரம்பரை காரணம் நம்ம தாத்தா பாட்டி ஒபிசிட்டியாக இருந்திருக்கலாம் அப்போ நமக்கு அதை அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி ஒபீஸ் பீப்புள் அதாவது உடல் எடை அதிகரித்த மக்கள் அதிகமாக உணவு எடுத்துக்கொண்டு குறைவான ஆக்டிவிட்டி வேலையை குறைவாக செய்கிறதுனால அவர்களுடைய எனர்ஜி எல்லாம் கொழுப்பாக ஃபேட்டாக மாறி பிரச்சினைகளை கொடுக்குது இந்த மாதிரியான ஒபிசிட்டி பீப்புளுக்கு இருதய கோளாறு சர்க்கரை வியாதி ப்ரெஷர் போன்ற வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரிவென்ஷன் ஒபிசிட்டி இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் ஹேவிங் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி

ஒபிசிட்டி ஏற்படாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் அவாய்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட் ஃபாஸ்ட் ஃபுடு வருத்த உணவுகள் அதிகமாக கொழுப்புள்ள மாமிசங்களை சாப்பிடக்கூடாது ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ் ஹோல் கிரெய்ன்ஸ் அண்ட் நட்ஸ் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் முழு தானியங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும் டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டரில் செல்ஃபோனில் கேம்ஸு விளையாடக்கூடாது ஹாவ் அடிக்வேட் ஸ்லீப் போதுமான அளவு உறக்கம் நமக்கு அவசியம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க பீப்புள் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் ஆஸ் ஒபீஸ் அண்ட் ஓவர் வெயிட்

பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற அழகால் அளக்கப்படுகிறது இந்த பிஎம்ஐ வேல்யூவை வச்சு ஒபீஸ் பர்சனையும் நார்மல் பர்சனையும் வேறுபடுத்தி கண்டறிய முடியும் ஓகே சில்ட்ரன் இன் திஸ் பார்ட் வீ ஹவ் லேர்ன்ட் அபவுட் ஸ்பாய்லேஜ் ஆஃப் ஃபுட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் டெஃபிஷியன்சி டிசீசஸ் அண்ட் த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் Obesity and the method of calculation of BMI. In this lesson, next part, we are going to learn about the importance of balanced diet and the safety measures to be followed in the kitchen. Thank you, children.